ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகு இந்தியா தங்களோட ஃபயர் பவரை அதிகரிக்கிறதுக்கு முயன்று வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல ரெண்டு முக்கியமான விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு நகர்வுகளின் மூலமா யுத்த நேரத்துல சீனாவுக்கு சரியான பதிலடிய கொடுக்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சமீபத்துல இந்தியன் ஆர்மி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒன்னு கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த கான்ட்ராக்டின் மதிப்பு 3,130 கோடி. இந்த ஒப்பந்தத்தின் படி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கான்கோர்ஸ்-M அப்படிங்கிற ஆன்டி டேங்க் கைட் மிசைல 3 வருடங்களுக்குள் இந்தியன் ஆர்மிக்கு தயாரித்து கொடுக்கணும். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு கான்கோர்ஸ்-M ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஆர்டரோட சேர்த்து 11,400 கோடி ஆர்டர்கள் புக் ஆயிருக்கு. இதன் மூலமா இந்திய உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கான்கோர்ஸ்-M மிசைல் ஒரு ரஷ்ய தயாரிப்பு மிசைல். இந்த மிசைல தயாரிக்கிறதுக்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ரஷ்ய நிறுவனத்துடன் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்திட்டு தயாரிக்கிறாங்க. கான்கோர்ஸ்-M மிசைல்ல பெரும்பாலான காம்போனன்ட்ஸ் இந்திய காம்போனன்ட்ஸா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் மாத்திட்டாங்க. கான்கோர்ஸ்-M மிசைல இந்தியாவுடைய நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் முயன்று வந்துட்டு இருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கான்கோர்ஸ்-M மிசைல மேனுபேக்சர் செய்யக்கூடிய பெசிலிட்டிய உள்நாட்டு தேவை மற்றும் வெளிநாட்டு தேவையை கருத்தில் கொண்டு அப்டேட் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா அதிகமான எண்ணிக்கையில கான்கோர்ஸ்-M மிசைல தயாரிக்க முடியும். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கான்கோர்ஸ்-M மிசைலோடு இணைத்து மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், நாக் மிசைல், மெலினா T2 மிசைல் மற்றும் அமோகா ஆன்டி டேங்க் மிசைல் போன்ற பலவிதமான மிசைல்களையும் இணைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முயன்று வந்துட்டு இருக்காங்க. கான்கோர்ஸ்-M மிசைல் ஒரு 2nd generation ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். கான்கோர்ஸ்-M மிசைல் மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி படையணியில பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்கள் கொண்ட டேங்குகளை தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்துவாங்க. இந்த மிசைல BMP-2 டேங்க்ஸ் மற்றும் கிரவுண்ட் லான்ச்சர்கள் இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த ஆன்டி டேங்க் மிசைல் 1974 ரஷ்ய படையில் இணைக்கப்பட்டது. சிரியன் சிவில் வார், ஈராக் சிவில் வார், டொன்பாஸ் யுத்தம் மற்றும் யமன் நாட்டில் நடந்த சிவில் வார் போன்ற பல யுத்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தவிர துலா மிஷினரி டிசைன் பீரோ அப்படிங்கிற ரஷ்ய நிறுவனமும் தயாரிக்கிறாங்க. இந்த மிசைலோட எடை 14.6 kg. மிசைல லான்ச் செய்ய கூடிய லான்ச்சரின் எடை 22.5 kg. மிசைலோட நீளம் 1150 mm, டயமீட்டர் 135 mm. இந்த மிசைல்னால 2.7 kg எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல இயக்குறதுக்கு ஒரு சாலிட் ஃபியூல் ராக்கெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால குறைந்தபட்சம் 70 meter இருந்து அதிகபட்சம் 4 km தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால ஒரு செகண்டுக்கு 208 meter டிராவல் செய்ய முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஒயர் கைடட் SACL-OS அப்படிங்கிற கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோங்காஸ்-M மிசைல் லடாக் போன்ற பகுதிகளில் மிகவும் எஃபெக்டிவா செயல்படும். ஏன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி பெரும்பாலும் மலைப்பாங்கான பகுதி. இதன் மூலமா எதிரிகளோட டேங்க உயரமான இடத்திலிருந்து ஆன்டி டேங்க் மிசைல்களை கொண்டு எளிதா தாக்க முடியும். இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதும் இந்தியா தன்னோட ஃபயர் பவரை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதற்காக இந்தியன் ஆர்மி ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதியில பயன்படுத்தப்பட்டு வந்த K9 வஜ்ரா ஹவிட்ஸ்டர்ஸ் லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில சோதனை பண்ணி பார்த்தாங்க. இந்த சோதனையில K9 வஜ்ரா ஹவிட்ஸ்டர்ஸ் மிகவும் சிறப்பா செயல்பட்டு
ஏற்பட்டுச்சு. இந்த ஹவிட்சர்கள் லடாக் போன்ற மலைப்பாங்கான பகுதியில சிறப்பா செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் கேனைன் வஜ்ரா ஹவிட்சர், சவுத் கொரியாவின் கேனைன் தண்டர் ஹவிட்சர்ஸோட லைசன்ஸ வாங்கி இந்தியால எல்என்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. சவுத் கொரியா கேனைன் தண்டர் ஹவிட்சர்ஸ மலைப்பாங்கான மற்றும் மிகவும் குளிரான பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக வடிவமைச்சிருக்காங்க. சவுத் கொரியால லடாக் பகுதிக்கு நிகரான கிளைமேட்டிக் கண்டிஷன் கொண்ட இடங்கள்ல இந்த கேனைன் தண்டர் ஹவிட்சர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்தியன் ஆர்மி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்ஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வந்து லடாக் பகுதியில நிலை நிறுத்தினாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. லடாக் பகுதியில கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்கள் அதி விரைவா செயல்படுது. அதனால இப்ப சமீபத்துல இந்தியன் ஆர்மி 200 கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்களை ஆர்டர் பண்ண போறாங்க அப்படின்னு செய்தி வெளிவந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு செய்தியும் வெளிவந்திருக்கு. அதாவது முதல்ல கொடுக்க 200 ஹவிட்சர்களை எல்என்டி நிறுவனம் டெலிவரி செஞ்சதும் அடுத்து இன்னொரு 200 கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்களை இந்தியன் ஆர்மி ஆர்டர் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 500 கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்கள் கொண்ட ஒரு படையணிய இந்தியா உருவாக்க போறாங்க. 500 self-propelled ஹவிட்சர்களை 25 ரெஜிமெண்ட்களா பிரித்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பயன்படுத்த போறாங்க. இந்த ஹவிட்சர்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில உள்ள சென்ட்ரல் செக்டார் மற்றும் ஈஸ்டர்ன் செக்டார்ல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இந்த ஹவிட்சர்களை நிலைநிறுத்த போறாங்க. ஏன்னா இந்த மாநிலங்களுக்கு சீனாவின் அச்சுறுத்தல் இருக்கு. அதனால இந்த பகுதியின் பாதுகாப்பை வலிமைப்படுத்துவதற்கு இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்களை லடாக், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற குளிரான இடங்கள்ல இயக்குறதுக்கு இந்திய ராணுவம் ஸ்பெஷல் டென்ட் மற்றும் பெசிலிட்டிஸ் இந்த பகுதியில அமைக்க போறாங்க. கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்கள் 16,000 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளையும் மிகவும் துல்லியமா தாக்கியிருக்கு. கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்கள்ல 80% காம்பனன்ட் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட காம்பனன்ட்ஸ். கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்கள் உலகின் தலை சிறந்த ஹவிட்சர்கள் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த ஹவிட்சர்கள் 47 முதல் 50 டன் எடை கொண்டது. இந்த ஹவிட்சர்கள்னால 18 முதல் 54 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். இந்த ஹவிட்சர்கள்ல ஒரு 155 mm 52 காலிபர் கன் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கன் மூலமா 48 ரவுண்ட்ஸ் தொடர்ந்து சுட முடியும். அடுத்து செகண்டரி வெப்பனா இந்தியன் ஆர்டினன் ஃபேக்டரி போர்டால் உருவாக்கப்பட்ட 7.62 mm MMG கன் பொருத்தப்பட்டிருக்கு. கேனைன் தண்டர் ஹவிட்சர்கள்ல HMG கன் பொருத்தப்படும். ஆனா மலைப்பாங்கான பகுதியில கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்களை பயன்படுத்துவதற்கு எடையை குறைப்பதற்காக மீடியம் மெஷின் கன்ன பொருத்திருக்காங்க. கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்கள்னால 67 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். இந்த ஹவிட்சர்களோட ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் 480 கிலோமீட்டர். இந்த ஹவிட்சர்களை துருக்கி, போலண்ட், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இதுவரைக்கும் கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்கள் 1700 ஹவிட்சர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. கோங்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் மற்றும் கேனைன் வஜ்ரா ஹவிட்சர்களை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்தியாவுடைய ஃபயர் பவரை LAC-ல அதிகரிக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.